இப்போ ரமண மகரிஷிக்கு இது எந்த புத்தகத்திலும் இப்படி ஒரு அலசல் இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட அலசல், இது நீங்கள் தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் என்னை தண்டித்துக் கொள்ளுங்கள். ரமண மகரிஷிக்கு அருணாச்சலா என்ற ஒரு வார்த்தை உறவினர் வீட்டிற்கு வந்து சொல்லும் பொழுது அவருக்கு அப்படியே ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்திருக்கிறது என்றால் நான் இப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். அவருடைய பூர்வ ஜென்மத்தில் அந்த அருணாச்சலாவுக்கும் ரமண மகரிஷி பூர்ண ஜென்மத்திலையும் ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அலசல். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மனசுக்குள்ளே அதுக்காகவே இயங்கிக்கிட்டே இருக்கிறார். அது எங்கே இருக்குது, ஏது இருக்குது, ஒரு மேப்பை விரிச்சுக்கிறார். விரிச்சுக்கிட்டு அந்த திருவண்ணாமலை எங்கே இருக்குது, அப்போ நம்ம இங்கேருந்து மதுரையிலேருந்து போகணும்னா எப்படி போகணும், ஓஹோ அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான திண்டுக்கல்னு நினைக்கிறேன். அந்த இடத்த வந்துட்டு மேப்பில் பார்த்து வச்சுக்கிட்டு சரி கிளம்பனா, வீட்டில் எல்லாம் சொன்னால் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் அண்ணன் வந்து எங்கடா போகிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் ஒரு படிக்கிற விஷயமா நான் வந்துட்டு ஒரு நண்பனை பார்க்கறதுக்கு போகிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சொன்னவன் அப்படியா, அப்போ போகிற வழியில் என்னோடய காலேஜில் போயிட்டு 5 ரூபாய் கொடுக்குறாரு. அண்ணன் பேர் நாகசாமி. அவர் 5 ரூபாய் கொடுத்துட்டு போய் அப்படியே என் காலேஜில் வந்துட்டு என்னுடைய ஃபீஸை கட்டிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கி கொண்டு ரமண மகரிஷி வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாரு. அந்த லெட்டரை நான் அப்படியே உங்ககிட்ட நான் வாசிக்கிறேன். நான் என்னுடைய தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன். இது நல்ல காரியத்தில் தான் பிரவேசித்திருக்கிறது, ஆகையால் இதற்காக யார் ஒருவரும் விசனப்பட வேண்டாம். இதை பார்ப்பதற்காக பணமும் செலவு செய்ய வேண்டாம். உன் சம்பளத்தை இன்னும் செலுத்தவில்லை. இதோடு ரூபாய் 2 கூட இருக்கிறது. அதாவது இதுதான் லெட்டர். அதாவது அண்ணன் கொடுத்த 5 ரூபாயில் நமக்கு போய் திருவண்ணாமலைக்கு சேர்றதுக்கு 3 ரூபாய் போதும், 2 ரூபாய் வேண்டாம் அப்படின்னுச்சுட்டு 3 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 2 ரூபாவை அந்த லெட்டரோடு சேர்த்து வச்சுட்டு, பாருங்கள் 16 வயசு அப்போ அவருக்கு, லெட்டரோடு சேர்த்து வச்சுட்டு 1896 ஆகஸ்ட் 27-28 அது போன்ற தேதிகளில் அவருடைய பயணத்தை அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப டீட்டெயிலாக விளாவலியாக போட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தேதி, அவர் எங்கே இறங்கினார், எப்படி போனார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம். இப்போ அந்த லெட்டர் தான், இந்த லெட்டரை இன்னமும் ரமணாசிரமத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர் கைப்பட எழுதி சென்றிருக்கிறார், இந்த லெட்டரில் இருக்கும் நேர்மையையும் நான் பார்க்கிறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனார். இதை சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போதல் என்பதை நான் ரமண மகரிஷியை சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். இந்த பந்தம் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மன்னிக்க வேண்டும் பீடை. இந்த பந்தம் என்பது ஒரு ஆன்மீகவாதிக்கு ஒரு மிகப்பெரிய பீடை, அது ஒரு தடை, அது ஒரு ஸ்பீட் பிரேக். இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகியல் என்கிற வலைக்குள் விழுந்திருக்கிறீர்கள் என்பதுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, இப்படி செல்கிற ரமண மகரிஷி ஒரு ட்ரெயின் பிடிச்சு திண்டுக்கலுக்கு டிக்கெட் வாங்கிட்டார் போச்சு. அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ ரொம்ப நீளமாக வருது, நான் அப்படியே டக் டக் டக்குன்னு சொல்லிகிட்டே போகிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நீ திண்டுக்கலுக்கெல்லாம் போய் போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா, விழுப்புரத்தில் இறங்கி நீ போயிடு, விழுப்புரத்தில் இறங்கி இது மாறி மாறி நீ போனேன்னா திருவண்ணாமலைக்கு போயிடலாம், திண்டுக்கல்னா போனேன்னா அது தப்பான பாதை அப்படின்னு சொன்னாங்கன்னா சரின்னு விழுப்புரத்தில் இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஐயோ இருந்த காசுக்கு நம்ம திண்டுக்கலுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டோமே, இப்போ கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விழுப்புரத்துலேருந்து நடந்து 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 அது எந்தெந்த ஊருக்கெல்லாம் அவர் நடந்து நடந்து போனார், எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டாரு, சாப்பிட்றதுக்கு யாருக்கு சாப்பாடு போடுவா, பட்னி கிடந்திருக்கிறாரு, ஒரு இடத்துல தூங்கியிருக்கிறாரு. அப்போது ஒரு 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 தவங்க வீட்டு திண்ணையில் ஒரு படுத்து தூங்கும்போது அந்த வீட்டு அம்மா, ஒரு சின்ன பையன் இப்படி படுத்துங்கிறானேன்னு சொல்லிட்டு சாப்பாடு, எங்கேப்பா போகிற, அங்கே போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் கட்டி கொடுத்து நீ போகிறப்ப தின்னுக்கிட்டே போ அப்படின்னு கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. வர்ற பாதையில் இதுக்கு மேலே அவர் நிறைய ஊர் கடந்து வர, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா காதில் இருந்த கடுக்கனை கலட்டி அதை விற்றுட்டு இருந்த காசில் அவர் கிளம்பி கரெக்டாக திருவண்ணாமலைக்கு அவர் 1896 செப்டம்பர் 1 என்று நினைக்கிறேன் வந்து திருவண்ணாமலையில் காலடி வைக்கிறார். அப்போ அவருக்கு வயசு என்னது, 1879 பிறந்தவர், 96 வந்து திருவண்ணாமலைக்கு சேர்ந்து விடுகிறார். 17 வயசு சின்ன பையன், நான் ப்ரொஃபஸர், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு சமம். அவர் வந்து திருவண்ணாமலையில் சேர்ந்து விட்டார், ஒரு சின்ன பையன். அப்போ என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, முதலும் கடைசியுமாக அந்த திருவண்ணாமலை கோயிலுக்குள் சென்று அவர் சாமி கும்பிட்டுருக்கிறார். அவர் தான் அதுதான் ஒரே தடவை தான் அவர் அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கிறார். சரியா, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு
வெளியில் வரும்போது அங்கே ஒருத்தர் கேட்டிருக்கிறார், ஐயா முடி போடுறீங்களா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட்டார். மொட்டை போட்டுட்டு கையில் இருக்கிற, அதாவது அவருடைய மனம் முழுக்க முழுக்க துறவரம், சரி அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு, இனி வழியில் வர்றப்போ ஒரு அம்மா வந்துட்டு சாப்பாடுன்னு கொடுத்தாங்களே, இந்த சாப்பாட்டையும் நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய் என்றால் அது துறவரம் அல்ல என்பதனால் கடவுளே நீ பார்த்துக்கொள், என் வயிறை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று அந்த சாப்பாட்டை தூக்கி போட்டாச்சு. கழுக்கனை விற்றதுக்கப்புறம் பஸ் ஏறி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்த காசு அதையும் தூக்கி இதெல்லாம் குளத்துக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே பக்கத்தில் சிவகங்கை குளம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அதை போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் சாப்பாடு வேண்டாம் அது வேண்டாம், சட்டை கழட்டு சட்டையை போடுறாரு. இடுப்பில் கட்டியிருந்த அதை தூக்கி போடுறப்போ அந்த வேஷ்டியை லைட்டை கிழித்து கோவணம் கட்டி அந்த கோவணத்தை மட்டும் இறுக்கி கட்டிட்டு மொட்டை தலையுடன் கையில் ஒரு பைசா இல்லாமல் அடுத்த வேளை உணவுக்கு என்ன என்ற கேள்விக்குறியோடு ஒன்றுமே இல்லாமல் நான் துறவி என்பதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காவி உடை அணிந்து கொண்டு அதே திருவண்ணாமலையில் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி எல்லாம் நான் தனிப்பதிவில் நான் பேச இருக்கிறேன், துறவரம் என்கிற பகுதியில் நான் பேச இருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு மகான் மொட்டை தலையுடன் முழுக்க முழுக்க உறவுகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து எதுவும் எனக்கு தேவையில்லை, இறை சிந்தனை ஒன்று மட்டுமே என்று ஆண்டி கோலத்தில் அப்படியே வந்து நின்றார் தெரியுமா? இதை தவிர துறவரத்திற்கு உதாரணமாக என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை, எதையும் சொல்ல முடியவில்லை. அதனால் தான் போன பதிவில் நான் புத்தர் ஒரு உச்சபட்சமான துறவி என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் ரமண மகரிஷி, நான் எடுக்கப் போகிற எல்லா மகான்களின் வாழ்க்கையும் துறவரம் சார்ந்த மகான்களைத்தான் நான் எடுத்து பேசப் போகிறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பதனால் இந்த காட்சியில் ரமண மகரிஷி அப்படியே ஒரு முற்றும் துறந்த நிலையில் அந்த திருவண்ணாமலையில் நிற்கிறாரே, எனக்கு இந்த பகுதியை படித்து பார்த்த பொழுது உண்மையிலேயே கையெடுத்து அந்த ஆன்மாவை கும்பிட வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றியது. என் வாழ்க்கை முழுவதும் அந்த ரமண மகரிஷியை தவிர அவ்வளவு பெரிய ஒரு துறவி எனக்கு உண்மையிலேயே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. அப்படி வந்து சேர்ந்தவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன குட்டி குட்டி பசங்கள்னா கோமணத்தோட ஒரு பையன் நிற்கிறத பார்த்த உடனே கல்ல தூக்கி எறிகிறது, பிரச்சனை பண்ணுறது, குப்பையை கொண்டுட்டு வந்து மூஞ்சிரு கொட்டுறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போதும் வெங்கடராமன் அமைதியாகவே இருந்திருக்கிறார். அங்கங்கே குப்பிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு என்னடாது இப்படிலாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அங்கங்கே போயிட்டு அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். அதில் கோவிலுக்கு அருகில் பாதாள லிங்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல பாதாள லிங்கம் அப்படின்னு இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ரமண மகரிஷி அந்த பாதாள லிங்கத்தில் அமர்ந்து தவம் செய்த இடத்தையெல்லாம் நல்லா இப்போலாம் மண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே போயிட்டு ரமண மகரிஷி உள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ கூட வந்துட்டு இந்த சின்ன பசங்க குப்பையை போடுறது, கல்லு விட்டு எறிகிறது, இதே இங்கே பாட கோவனாண்டி இப்படி இப்படிலாம் வந்துட்டு கத்தி கத்திட்டு பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்தப்போ அந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு பக்தர் என்னடா இப்படிலாம் அந்த சின்ன பசங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அந்த பசங்களை அடித்து விரட்டிட்டு, கொஞ்சம் நைட் நேரம் அது, அடித்து விரட்டிட்டு என்ன உள்ளே யார் இருக்கான்னு பார்க்கலான்னு உள்ளே இறங்கும் பொழுது உள்ளே ஒரு மகான் கெக்கு கெக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இப்படி வெளியில் வருவதை பார்த்தவுடன் இந்த பக்தன் முதலில் பயந்து போனான். அது யார் என்றால் சேஷாத்ரி மகரிஷி. ஸ்ரீ சேஷாத்ரி மகரிஷி அந்த பாதாள லிங்கத்துக்குள்ள இருந்து வெளியில் வருகிறார். அப்புறம் அந்த பயத்திலிருந்து வெளியில் வந்து, ஐயா நமஸ்காரம், என்ன நீங்கள் உள்ளிருந்து வரீங்க, உங்களை பசங்க வந்துட்டு ஏதாவது கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உள்ள ஒரு முருகன் சாமி உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு, போ போ போய் பாரு. பச்சை குழந்தை சின்ன முருகன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு, போ போய் பாரு என்று இந்த உலகத்திற்கு வெங்கடராமன் என்ற ரமண மகரிஷியை தூக்கி கொடுத்தது சேஷாத்ரி சுவாமிகள் என்பதை இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் வரலாறு மறைக்க முடியாது. இந்த சேஷாத்ரி சுவாமிகள் மட்டும் இந்த பக்தர் கையில் அந்த ரமண மகரிஷியை ஒப்படைத்து விட்டு செல்லவில்லை என்றால், புத்தகங்கள் எப்படி எழுதுகின்றன, அப்படி ஒப்படைத்து செல்லவில்லை என்றால் தவக்கோலத்திலேயே 1000 சாதுக்களுள் ஒன்றாக ரமண மகரிஷி பூச்சிக்களுக்கும் மற்ற சின்ன சின்ன விஷ கிருமிகளுக்கும் இரையாகி போயிருக்க கூடும் என்று மற்ற புத்தகங்கள் சொல்கின்றன. ஆக பக்கத்திலேயே இருந்து அந்த ரமண மகரிஷி தவம் செய்து கொண்டிருப்பதையே பாதுகாத்து ஒருவர் வந்தவுடன் அவரிடம் ஒப்படைத்து விட்டு இவர் சென்று விட்டார். இவரும் ஒரு முற்றும் துறந்த துறவி சேஷாத்ரி மகரிஷி.
அந்த பக்தர் இந்த வேங்கட ராமனை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இடமாக அப்படி செல்கிறார்.